அபுதாபியில் இன்று நடைபெற்ற ராஜஸ்தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் போட்டி ரசிகர்களுக்கு விருந்தாக அமைந்தது. டாஸில் வென்ற ராஜஸ்தான் ஃபீல்டிங்கை தேர்வு செய்ய ஆட்டம் தொடங்கியது முதல் டூப்ளசிஸும் ருத்ராஜும் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். டூப்ளசிஸ் 25 ரன்களில் வெளியேறிய நிலையில் சுரேஷ் ரெய்னா ஆட்டம் இழந்தார். அதிரடியாக ஆடிய ருத்ராஜ் 14th ஓவரில் அரை சதம் கடந்தார். மேலும் 15th ஓவரில் ருத்ராஜ் அடுத்தடுத்து 2 சிக்சர்களை பறக்கவிட்டு ரசிகர்களை குஷிப்படுத்தினார். ஒரு முனையில் விக்கெட்டுகள் அடுத்தடுத்து விழுந்தாலும் ருத்ராஜ் தொடர்ந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். கடைசி ஓவரில் ருத்ராஜ் சதமடிப்பதற்கு 5 ரன்கள் மட்டுமே தேவைப்பட்டது. இதையடுத்து 20th ஓவரின் கடைசி பந்தில் சிக்ஸ் அடித்து தனது முதலாவது சதத்தை நிறைவு செய்தார் ருத்ராஜ். அத்துடன் இந்த தொடரில் முதலாவதாக சதமடித்த வீரர் என்ற சாதனையையும் அவர் படைத்திருக்கிறார். சென்னை அணி 20 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட் இழப்பிற்கு 189 ரன்களை குவித்தது. ருத்ராஜ் 101 ரன்களுடனும் ஜடேஜா 32 ரன்களுடன் களத்தில் இருந்தனர். இதையடுத்து சென்னை அணி நிர்ணயித்த 190 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இமாலய இலக்குடன் களமிறங்கிய ராஜஸ்தான் அணிக்கு ஜெய்ஷ்வால் லீவிஸ் ஜோடி மிரட்டலான தொடக்கத்தை கொடுத்தது. குறிப்பாக ஜெய்ஷ்வால் 19 பந்தில் அரைசதம் கடந்தார். ராஜஸ்தான் அணி 5 ஓவர்களில் 75 ரன்களை கடந்தது. லீவிஸ் 12 பந்தில் 27 ரன்கள் எடுத்த நிலையில் தாகூர் பந்தில் ஆட்டம் இழந்தார். மறுமுனையில் சென்னை அணிக்கு பீதியை கிளப்பிக் கொண்டிருந்த ஜெய்ஷ்வால் அறிமுக பந்து வீச்சாளர் ஆசிப் வீசிய முதல் பந்திலேயே தோனியிடம் கேட்ச் கொடுத்து ஆட்டம் இழந்தார். இதையடுத்து கேப்டன் சஞ்சு சாம்சனும் சிவம் துபேவும் இணைந்து இலக்கை நோக்கி ஆடினர். ராஜஸ்தான் அணி 8.1 ஓவர்களில் 100 ரன்களை கடந்தது. 10 ஓவர்களில் ராஜஸ்தான் அணி 119 ரன்களை குவித்தது. ஒரு பக்கம் சாம்சன் நிதானமாக ஆட மறுமுனையில் சிவம் துபே அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். மொயின் அலி, சாம்கரன் என யார் வீசினாலும் பந்தை பவுண்டரிக்கும் சிக்சருக்கும் அனுப்பினார். ராஜஸ்தான் அணி 13th ஓவரிலேயே 150 ரன்களை எட்டியது. ரன் ரேட் ஓவருக்கு 12 என்ற விகிதத்தில் சென்று கொண்டிருந்தது. அதிரடியாக ஆடிய சிவம் துபே 31st பந்தில் தனது முதலாவது அரைசதத்தை கடந்தார். ராஜஸ்தான் அணியின் வெற்றிக்கு இறுதியில் 30 பந்துகளில் 25 ரன்களே தேவைப்பட்டது. ஆட்டம் ராஜஸ்தானின் கைக்குள் வந்த நிலையில் அந்த அணியின் கேப்டன் சஞ்சு சாம்சன் 24 பந்தில் 28 ரன்கள் எடுத்த நிலையில் ஆட்டம் இழந்தார். சாம்கரன் வீசிய ஓவரில் கிடைத்த ஃப்ரீகிட் பந்தில் பவுண்டரி அடித்ததுடன் கிளென் கிளிப்ஸ் அதே ஓவரில் சிக்சர் அடித்து ராஜஸ்தானின் டென்ஷனை குறைத்தார். 15 பந்துகள் மீதம் வைத்து ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இறுதி வரை ஆட்டமிழக்காமல் இருந்த சிவம் துபே 64 ரன்களை குவித்தார். இதன் மூலம் பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்லும் தனது வாய்ப்பை ராஜஸ்தான் இன்னும் தக்க வைத்துள்ளது.